மயிலாடுதுறை நெல்லை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் யார்? தொடரும் இழுபறிக்கு காரணம் என்ன? கடந்த மார்ச் 23 மாலை காங்கிரஸ் கட்சி தங்களின் 4வது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்தது. மொத்தமாக 45 வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. அதில் தமிழகத்தில் 7 தொகுதிகளுக்கான வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி திருவள்ளூர் தனித்தொகுதியில் சசிகாந்த் செந்தில், கிருஷ்ணகிரியில் கோபிநாத், கரூரில் ஜோதிமணி, கடலூரில் விஷ்ணு பிரசாத், சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம், விருதுநகரில் மாணிக்கம் தாகூர், கன்னியாகுமரியில் விஜய் வசந்த் ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மயிலாடுதுறை, நெல்லை ஆகிய 2 தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வில் இழுபறி நீடித்து வருவதாக கூறப்படுவதால் அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. இதில் தற்போது எம்பியாக உள்ள 4 பேருக்கு அதே தொகுதியிலும், ஒருவருக்கு வேறு தொகுதியிலும் என 5 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சிவகங்கை தொகுதி வேட்பாளராக மீண்டும் கார்த்திக் சிதம்பரம் களமிறக்கப்பட்டிருக்கிறார். 2019 வெற்றியை வசப்படுத்திய கார்த்திக் சிதம்பரம் 3வது முறையாக களம் காணவிருக்கிறார். கரூர் தொகுதியில் ஜோதிமணிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இளைஞர் காங்கிரஸின் பொதுச் செயலாளராக ராகுல் காந்தியின் நம்பிக்கையை பெற்ற ஜோதிமணி தனக்கான இடத்தை உறுதி செய்திருக்கிறார். கடந்த முறை ஆரணி தொகுதியின் எம்பியாக இருந்த விஷ்ணு பிரசாந்த்க்கு இந்த முறை கடலூரில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆரணி தொகுதி திமுக வசம் சென்றதை அடுத்து தொகுதி மாறி அவர் போட்டியிடுகிறார். திருவள்ளூர் தொகுதியில் எம்பியாக இருந்த ஜெயக்குமாருக்கு மீண்டும் வாய்ப்பு மறுக்கப்பட்டு காங்கிரஸ் வாரும் குழு தலைவரான சசிகாந்த் செந்தில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். விருப்ப ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில் கர்நாடகா மற்றும் தெலுங்கானா மாநில சட்டப்பேரவை தேர்தல்களின் போது வார்ரூம் பணிகளை மேற்கொண்டார். அந்த பணிகளால் அவர் பிரபலமானதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோல கிருஷ்ணகிரியில் செல்லக்குமார் MPக்கு பதிலாக இந்த முறை முன்னாள் MLA கோபிநாத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இழுபறியாகும் மயிலாடுதுறை நெல்லை தொகுதிகள். மயிலாடுதுறையில் களமிறங்க கடுமையான போட்டி நிலவி வருவதாக கூறப்படுகிறது. இதில் ராகுல் காந்திக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி கடந்த முறை திருச்சி தொகுதியில் போட்டியிட்ட திருநாவுக்கரசர் முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் சிலருக்கு இத்தொகுதியில் களம் காண தொடர்ந்து மேலிடத்துக்கு அழுத்தம் கொடுத்து வருவதால் இழுபறி நீடிப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்திக்கு அதிகம் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல் திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரசார் பலர் போட்டி போட விருப்பம் தெரிவித்திருக்கும் நிலையில் தற்போது தமிழக சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவராக இருக்கும் பீட்டர் அல்போன்ஸுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என தகவல் சொல்லப்படுகிறது. இந்த 2 தொகுதிகளில் ஏற்பட்டிருக்கும் இழுபறிக்கு முற்றுப்புள்ளி வைத்து வேட்பாளர்களை விரைவில் காங்கிரஸ் தலைமை அறிவிக்கும் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.